திண்டுக்கல்லில் வளர்ச்சி திட்ட பணிகளில் பங்கேற்ற அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பேனர்களை திமுக உடன்பிறப்புகளை கிழித்தெறிந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதன் மூலம் திண்டுக்கல்லிலும் திமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. விளம்பர திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் உட்கட்சி பூசல் வெடித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வரிசையில் நெல்லை திருச்சியை தொடர்ந்து தற்போது திண்டுக்கல் மாவட்ட திமுகவும் இணைந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரக்கல், மல்லையாபுரம், சீவல் சரகு, கோடாங்கிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடை, குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சரை வரவேற்கும் வகையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த பேனர்களை உட்கட்சி பூசலால் திமுக உடன் பிறப்புகளே கிளி தெரிந்துள்ளனர். பேனர்களை தாங்களே கிழித்ததாகவும் திமுகவினரே பகிரங்கமாக தெரிவித்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. யார் கிழிச்சது? மல்லையபுரம், வேலகவுண்டன்பட்டி ஆகிய ஆற்றுப்படுகை உள்ள கிராமங்களில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக குடிதண்ணீர் வரவில்லை என குற்றம் சாட்டிய திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் தொகுதியில் கடந்த 2 நாட்களாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் திமுகவினரின் உட்கட்சி பூசலும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தராததும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இதை இப்ப ரோடு போட்டதுனால பெய்விஸ் எல்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சதை வந்து திருப்பி குழா போடுறதுக்கு வந்து தலைவர் பார்த்துட்டு போயாச்சு. 4 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும்னா அப்ப நாங்களே வரி போட்டு கூட நீங்க போட்டுக்கலாம். நெல்லை திருச்சியை தொடர்ந்து தற்போது திண்டுக்கல்லிலும் திமுகவினரிடையே உட்கட்சி பூசல் வெடித்திருப்பது தலைமைக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர்.